ஹலோ வெல்கம் டு இதயம் வழங்கும் வெங்கடேஷ் மட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஒரு எக்ஸைட்டிங் டிஷ், நிறைய பேர் என்கிட்ட கேட்ட டிஷ், என்னால் தவிர்க்கவே முடியல. இது இருந்ததுன்னா ஒரு வாரத்துக்கு வந்து சமையலே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு டிஷ் இது. எனக்கு பர்சனல் ஃபேவரட் இந்த ஒரு குழம்பு இருந்ததுன்னா எனக்கு தை சாதத்துக்கும் சரி, வெறும் சாதத்துக்கும் சரி, தோசைக்கும் சரி, இட்லிக்கும் சரி, இதை நான் வச்சு மூணு வேலைக்கு சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பிடிச்ச டிஷ்ஷு எண்ணெய் கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஒரு 1000 ரெசிபி இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுறாங்க. கத்திரிக்காயை ஸ்டஃப் பண்ணி பண்ணுறாங்க, கத்திரிக்காய் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டு பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் இருக்குது. நான் கற்றுக்கிட்ட ரெசிபி வெங்காயம் பூண்டு போட்டு பண்ணுற ரெசிபி. நீங்கள் அப்படி வெங்காயம் பூண்டு சாப்பிடாத ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டு அவாய்ட் பண்ணிங்க. ஸோ இது ஆனால் ரெசிபி சேம். வெங்காயம் பூண்டு நான் போட்டு பண்ணுறேன், நீங்கள் வெங்காயம் பூண்டு போடாமல் பண்ணுங்க. இந்த ரெசிபியில் வந்து நான் என்னுடைய ஃபேவரட்ஸை இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கும், கொஞ்சம் வெள்ளம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வெள்ளம் வந்து அந்த புளிப்பை மைல்டு பண்ணுறதுக்காக போடுற விஷயம். இது கம்பல்சரியாக போடணும். நீங்கள் அளவு மட்டும் உங்களுக்கு வேண்டிய மாதிரி கொஞ்சம் குறைச்சிங்க ஏற்றிங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன், நீங்கள் கொஞ்சம் குறைச்சி வேணால் போட்டுங்க. ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் எண்ணெய் கத்திரிக்காய் கறி என் ஸ்டைலில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு மசாலா பண்ண போகிறோம். அந்த மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பேனை முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை சூட் பண்ணிக்கலாம். இந்த பேன் சூடான உடனே இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நீங்கள் நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். இந்த நல்லெண்ணெயில் தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா வரும். ஸோ நான் இங்கே இதயம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த இதயம் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன். இந்த 2 டேபிள்ஸ்பூன் இதயம் நல்லெண்ணெயில் நான் இங்கே சில இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுக்க போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே 1 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயம் போட்டு அது லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும். அடுத்த இன்க்ரீடியன்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் எல்லாமே டீஸ்பூனில் தான் போடுறேங்க. நீங்கள் டீஸ்பூன் கணக்கு பார்த்துங்க. 1-2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே வேர்க்கடலை 1, 2, 3 டீஸ்பூன். ஒரு 3 டீஸ்பூன் வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை தோல் உரிச்சது. நான் இங்கே யூஸ் பண்ணுறது வந்து வறுத்த வேர்க்கடலை, ரெடிமேடாக கிடைக்கிது, ரோஸ்டட் பீனட்ஸ்னு சொல்லுவாங்க, நான் அதான் போட்டிருக்கேன். ஸோ அது போட்டு ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், ஏன்னா அது வறுத்தாச்சு ஆல்ரெடி. அதுக்கப்புறமா 1, 2, 3, 4, 5 ஸ்பூன் தனியா, 5 டீஸ்பூன். நான் இந்த மசாலா வந்து உங்களுக்கு ஒரு பாருங்கள் சின்ன கத்திரிக்காய், இது மாதிரி குட்டி 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 அழகான கத்திரிக்காய், இதெல்லாம் எவ்வளோ இது எண்ணெய் கத்திரிக்காகனே பிறந்திருக்கு இதெல்லாம். ஸோ இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் இதில் வச்சுருக்கேன். சின்ன சின்ன கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய் வந்தால் ஒரு 10 கத்திரிக்காய், சின்னதாக இருக்குன்னா ஒரு 20-22 கத்திரிக்காய் இருக்குது. அந்த கணக்குக்கு இந்த மசாலா போடுறேன் நான். இந்த தனியா பாருங்கள் லைட்டாக நல்லா ரோஸ்ட் ஆகி ஃப்ளேவர் வருது. இந்த ஸ்டேஜில் 1-2-3 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, வைட் டில் சீட்ஸ், வெள்ளை எள்ளு ஒரு 3 டீஸ்பூன், 3 டீஸ்பூன்ஸ் ஒயிட் டில் சீட்ஸ். அதை போட்டுட்டு அது கிராக்கில் ஆகும், கர 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 பொரியும் அந்த எள்ளு. அதை பொறுமையாக பொறிங்க. பொறிஞ்ச உடனே இங்கே நான் துருவின தேங்காய் வச்சுருக்கேன். அதாவது கோபுரம் மாதிரி 1, 2, 3, 4 டீஸ்பூன் கோபுரம் மாதிரி இருக்கிற தேங்காய் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். தேங்காய் கலர் மாறக்கூடாது. தேங்காய் போட்டோன்னா கேஸ் ஆஃப் பண்ணுங்க. அந்த மற்ற இன்க்ரீடியன்ஸும் அந்த பேன் இருக்கிற சூடுலேயே அந்த தேங்காய் எவ்வளோ வறு பண்ணுமோ அவ்வளோ வறுபட்டுரும். இது எல்லாத்தையும் ஒரு போலில் மாற்றிங்க. நல்லா சூடான பிறகு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. இப்போது இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். இங்கே தக 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 அப்படின்னா 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது நல்லா சூடாகட்டும். இவன் சூடாகிற நேரத்தில் இங்கே கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், இவனை தலை மேலே 1, தலை மேலே 2 இது மாதிரி பாலம் போட்டிங்கன்னா உள்ளே எதா பூச்சி இருக்கான்னு கூட தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காவை 4 வெட்டிட்டிங்கன்னா இந்த ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா காம்பு, இதை 1/2 வெட்டிடுங்க.
பாதி வெட்டிட்டு இந்த பாக்கி இருக்கிற இந்த ஸ்டாக் இருக்கணும் இந்த மாதிரி கத்திரிக்காய் ஹோலா இருக்கணும் இது மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணீங்க இங்க நான் அந்த 3 டேபிள்ஸ்பூன் 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் இதையும் நல்லா ஊத்தி இருக்கேன் அந்த நல்லா நல்லா சூடான பிறகு இங்க கத்திரிக்காய் இந்த மாதிரி நாலா வகுந்திருக்கும் இல்லையா இந்த கத்திரிக்காய் நல்லா தடச்சிங்க தண்ணி இருந்ததுன்னா பரபரப்பா வெடிக்கும் சோ நல்லா தடச்சு வச்சிருக்க கத்திரிக்காய் இந்த ஆயில்ல போடுங்க போட்டு இந்த ஆயில்ல இவன் நல்லா பரலணும் அப்படியே பரலணும் டி ஜாலியா நான் பாருங்க என்ஜாய் பண்றான் பாருங்க ஸ்விமிங் பூல்ல பசங்க வந்த மாதிரி இவனே நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷம் இத வதக்கிட்டீங்கனாவே அவன் 50% குக்க ஆயிடுவான் ஏனா எண்ணெய் கத்திரிக்காய்ல வந்து புளி இருக்கனால புளி தக்காளி எல்லாம் இருக்கனால வேகிறது கத்திரிக்காய் வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும் சோ இது மாதிரி நம்ம ஆயில்ல கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி வெச்சிட்டோம் செய்யோம் 50% குக்கிங் ஆயிடும் அதுக்கு அப்புறமா நம்ம குழம்புல போட்டா நல்ல ஸ்டிப்பா கரெக்ட்டா நிப்பான் இல்லனா அவன் பாட்டு சொங்கி போய் கொழகொழன்னு ஆயிடும் அப்படியே அந்த மேல இருக்கிற அந்த பர்பிள் கலர் வந்து ஷைனி கிளேஸ்ஃபுல்லா குக்க ஆகி சுருங்க ஆரம்பிக்கும் சோ கேஸ் அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு அது கருப்பு ஆகாத மாதிரி அதே சமயம் அந்த நம்ம கட் பண்ணி இருக்கிற இடத்துல ஆயில் உள்ள போய் உள்ள இருக்கிற பார்ட் நல்லா குக்க ஆற மாதிரி நம்ம பண்ணணும் இதெல்லாம் சின்ன 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 டெக்னிக்ஸ் அப்படியே கத்திரிக்காய் குழம்பு வேக வைக்கும் போது கடைசியில போட்டு குக்க பண்ணலாம் தப்பு இல்ல பட் இந்த சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இந்த ஆயில் இது மெதுவா பொறுமையா எல்லா இடத்துலயும் போய் பட்டு வறுக்கறதெல்லாம் வந்து எண்ட் ரிசல்ட் இது மாதிரி ஒரு 4 டெக்னிக் யூஸ் பண்ணா அதுதான் நம்ம மாமூலா வீட்ல குக்க பண்றதுக்கும் ஒரு கல்யாணத்துலயும் ஒரு ஹோட்டல்லயும் ஒரு சமையல்கார குக்க பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம் இந்த டெக்னிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதனால டேஸ்ட் ಜಾசி இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் என்னடா நம்ம என்ன பண்ணா நம்ம வீட்ல அது மாதிரி வர மாட்டேங்கிறதுனா அது காரணம் அதான் ஏதாவது ஒரு இடத்துல ஷார்ட்கட் பண்ணிட்டு போய்டுவோம் சோ அந்த ஷார்ட்கட் பண்ணிட்டு போனாலே அதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு ஷார்ட்டா இருக்கும் பாருங்க இது இந்த ஆயில்ல நல்லா வதங்கிடுச்சு ஒரு 50% குக்க ஆயிடுச்சு இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் குக்க பண்ணீங்கன்னா ஃபுல்லா ஸ்மாஷ் வர வரைக்கும் குக்க ஆயிடும் இத இந்த ஆயில்ல இருந்து வெறும் அந்த கத்திரிக்காவை மட்டும் எடுங்க அந்த ஆயில் அந்த கடாயிலே இருக்கட்டும் ஏனா அதல தான் நம்ம கடுகு தாளி போட்டு கத்திரிக்காய் குழம்பு பண்ண போறோம் பாருங்க ஆச்சா பாருங்க இப்போ இந்த ஆயில் சூடாயிடுச்சு இந்த சூடான ஆயில்ல முதல்ல ஒரு 4 5 6 காஞ்ச மிளகாய் 4 5 6 னா 15 ஆனு கேட்காதீங்க மொத்தமா ஒரு 6 அந்த மிளகாய் வந்து ரோஸ்ட் ஆனவனே 1 டீஸ்பூன் கடுகு அந்த கடுகு பொரிஞ்ச உடனே எனக்கு பூண்டு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும் நான் ಜಾஸ்தி போடுவேன் உங்களுக்கு வேணுனா போடுங்க உங்களுக்கு வேணானா பூண்டு போடாதீங்க ஸோ நான் ஒரு கை பூண்டு உரிச்ச பூண்டு போட்டிருக்கேன் இந்த சின்ன இந்த பூண்டு சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் புளி இவங்கெல்லாம் வந்து கெட்ட பசங்க அநியாயத்துக்கு டேஸ்ட் கொடுக்குமா அதனால் அதை அவாய்ட் பண்ணி சமைக்க முடியாது என்னால் ஸோ இந்த ஒரு கை பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ரோஸ்ட் ஆனோடனே நான் இங்கே ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து 150 கிராம் இந்த சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் இப்படி போடுறேன் பூண்டு வெங்காயம் சாப்பிடாதவங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் மைனஸ் பண்ணிட்டு அடுத்த போடுற இன்கிரிடியன்ட்ல நீங்க போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த வெங்காயம் ரோஸ்ட் ஆயின இருக்கும்போது ஒரு அரை கட்டு கருவேப்பிலை அவன் தலையிலே கொட்டுங்க ஏன்னா இவெல்லாம் வெங்காயத்துல ஆயில்ல ரோஸ்ட் ஆகணும் ஆவறான் ரோஸ்ட் ஆவறான் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டு ப்ரௌன் தாண்டி ரோஸ்ட் ஆகணுங்க இது வந்து அந்த ரோஸ்ட் ஆன வெங்காயத்துக்கு தான் அந்த ஃப்ளேவர் நல்ல நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இங்கே நான் வந்து ஒரு 10 தக்காளி வந்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோ தேவையில்லை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 தக்காளி 5 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்ஸியில் போட்டு ஃபைனாக பேஸ்ட் பண்ணிவிடுங்க அந்த பேஸ்ட் பண்ண தக்காளியை
இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்கள். தக்காளி ஆட் பண்ணிட்டீங்களா? தக்காளியை ஆட் பண்ண உடனே இந்த கொதிக்கிற தக்காளியில் இந்த மசாலாவில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். இது பாருங்க, நான் எல்லாமே டீஸ்பூன் தான் போடுறேன், அரை டீஸ்பூன் தான் மஞ்சள் தூள் போட்டேன். இது மாதிரி கோபுரம் மாதிரி எடுத்த தனியாத்தூள், மல்லித்தூள் ஒன்று, ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள். இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன், தெகி மிர்ச்சி பவுடர். இது கலர் நல்லா கொடுக்கும், பிரைட்டாக கொடுக்கும். நீங்கள் நார்மல் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ரெகுலர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கலர் வந்தாலும் பிரைட்டாக கிடைக்காது. இந்த டிஷ் வந்து அந்த எண்ணெய் வந்து என்ன மிதக்கணும், கத்திரிக்காய் ரோஸ்ட்டாக இந்த பர்பிள் கலரில் இருக்கணும், இந்த கிரேவி ரெட்டிஷ் கலரில் இருக்கணும். அதுக்கு இந்த கலர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதுக்காக இந்த தெகி மிர்ச்சி யூஸ் பண்ணுறேன். இதை பாருங்கள், ஒன்று பாதி கோபுரம் மாதிரி எடுத்த தெகி மிர்ச்சி பவுடர் ஒன்றரை ஸ்பூன். இது இவங்க மூணு பேரையும் போட்டு இவனை நல்லா கிண்டி விட்ருங்க. கிண்டிட்டிங்கன்னா அவன் பாட்டுக்கு மசாலா கூட எல்லாம் சேர்ந்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவானுங்க. இவனுங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, கூட்டாளிங்க. அப்படியே தக்க தக்க தக்கத்தான் பேசினே பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டான் பாருங்கள். அவ்வளோதான், எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டானா? எண்ணெய் இருக்கிற இடமே தெரில பாருங்கள், அவ்வளோ எண்ணெய் போட்டோம், எண்ணெய் எல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்டு கூட அந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் நம்ம போட்ட இந்த மசாலா இதெல்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகி ஒரு திக்கு மசாலா மாதிரி ஆயிருக்கு. ஒரு ரெண்டு நிமிஷம் அதை குக் பண்ணாவே அந்த ரா ஸ்மெல் போயிடும். அந்த ரா ஸ்மெல் போன உடனே இங்கே நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இது ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வந்து ஆயிலில் ரோஸ்ட் பண்ணதுனால ரொம்ப நேரம் குக் பண்ணணும் இல்லை. இது எல்லாம் பிளெண்ட் ஆகிடுச்சுனா, அதாவது ஒன்று சேர்ந்துட்டனாவே போதும். இவனுங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒன்று சேர்த்து ஒரு கொதி கொதிக்கும் போது இங்கே நான் நல்லா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். எவ்வளோ புளி தண்ணி அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம போட்டிருக்கிற குவான்டிட்டிஸுக்கு வந்து ஒரு 75 கிராம் புளி, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் 75 கிராம் புளியை ஒரு 150 கிராம் தண்ணி, இந்த ஊற சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை புழிஞ்சு எடுத்தால் ஒரு 150 கிராம் புளி தண்ணி வரும். அந்த புளி திக்கு புளி தண்ணியை அந்த 150 ml 150 கிராமோ அந்த புளி தண்ணி அதை ஊற்றுங்க. மொத்தத்தில் 75 கிராம் புளி, 75 கிராம்ஸ் புளியை நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா பிசைஞ்சு அந்த புளியோட எல்லா குவாலிட்டியும் அதில் வர்ற மாதிரி பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 1 1 1 1 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இவன் கிட்டத்தட்ட 6-8 நிமிஷம் பாயில் ஆகணும். 6-8 மினிட்ஸ் தண்ணி ஊற்றின அப்புறமா கொதிக்கணும். இது மாதிரி தண்ணி ஊற்றிட்டு, ஏன்னா நம்ம போட்டிருக்கிற பேஸ்ட்டில் தேங்காய், தனியா, வேர்க்கடலை இதெல்லாம் இருக்குது, எள்ளு இதெல்லாம் திக்கனிங் ஏஜென்ட்ஸ், இவனுங்கெல்லாம் போட்டோன்னா அப்படியே திக்காயிடுவானுங்க. ஸோ அது என்ன பண்ணோம், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த பச்சை ஸ்மெல், புளியோடைய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம குக் பண்ண போகிறோம். அந்த புளி இந்த ஸ்டேஜில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட இன்டகிரேட் ஆகும், அது கூட சேரும்போது அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த புளியை கொதிக்க வைக்கணும். இதை நல்லா ஒரு 5-7 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. கொதிக்கும் போதே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அப்புறம் என்னுடைய ஃபேவரட் வெல்லம், நீங்கள் வேணால் கண்ண முடிங்க, நீங்கள் வேணால் கொஞ்சம் போட்டுங்க, நான் கொஞ்சம் ஜாஸ்தி போடுவேன். போட்டாச்சா? போட்டு இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நான் வெல்லம் வந்து ஒரு கை போட்டேன், அப்படின்னா ஒரு 100 கிராம் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு 30-50 கிராம் போட்டுங்க போதும். அந்த வெல்லம், உப்பு, புளி தண்ணி இது மூணும் இந்த கிரேவியில் ஒரு 5-6 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போது இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5-6 மினிட்ஸ் அந்த புளித்தண்ணியோட ரா ஸ்மெல் போடுறது குக் ஆகிடுச்சு. பாருங்க கன்சிஸ்டன்சி, பாருங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் திக்கு குழம்பு ஸ்டேஜில் வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காவை அப்படியே இதில் ஆட் பண்ணுறோம். முக்கியமாக அந்த கத்திரிக்காயிலேருந்து கொஞ்சம் எண்ணெய்லாம் வந்திருக்கும், அந்த எண்ணெய்லாம் ஒரு சொட்டு கூட விடாதீங்க, அவனுங்க எல்லாம் இதில் விழணும். விழுந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து கத்திரிக்காய் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணின்னுக்கிறான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்கிறானுங்க.
इट उड़े आलरे हाफ बॉल अब आयिल फ्रे पड़े अरे कुछ इतना ग्रेवल इन अंजु निम्स कुकूँ सो अर फाइव मिनट्स कुक पड़े तिका इन अरे टम्लर तर ऊती ती ऊत ना पड़ी पेर गोपुर मादी वा फ्लैट टी स्पून और टी स्पून पड़ी पेर ओटोड़ सेत अमू ना मिक्स आगे मारे मिक्स पड़े गैस स्लो वें स्लोव वीन अगर सिमरी सिमरन अब लेटा कुटद अंत सिमरी वो और अंजु निम्स पड़ेंगे अंजु निम्स लेटा अट्क स्लो फ्लेम अंदर पट कतिका इवन सकूँ थ्री टू फोर मिनट्स मूणल नाल निम्स अतिका वो नम्बर मसाल इतक बाकी कुक रेडी आेडी आने पे इकना मैजिक 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 पड़पन इं ना टेबल स्पून वे रे मूणु टेबल स्पून नल इवन तला मारे कोटें इत आनल कतिका मेल मिदकन अग्रवें नम्बर लास्ट पट आयिल वो इट इस गिविंग अ शाइन और ब्यूटिफुल शाइन को अदक्रमा इत वा अंत ग्रेवियो टेक्स्चर कंसिस्टेंसी कंसिस्टेंसी वो फ्लोइंग वचर आयिल लास्ट आड पड़ा और फ्लोइंग कंसिस्टेंसी अदक्रम और वार नहीं फ्रिज वाकू इतना सो नहीं वो से वैसे दय से मरना सापड़े इनकी सापी इनकी से सापी अंदर नल्बर सपोज नहीं का पड़ी नईटे वाणा कुछ बट ना की मध्यान ना रात्रि की तर पक कतिका टेस्ट वो मूणाव नाल कतिका एपिटम अर्डल अदारी ऊरीपो अतिका मसाल ऊरीपो मूणाव ओरिजिनल शो कलर काटो एन कतिका सो अदी सो इत वो वन वीक वो फ्रिज वेवलो मटे कुछ तं ऊती सूड़ पड़े ब्रेकफास्ट दोसो इड्ली सापड़ा मध्यान लंच के रईस सापड़ा कर्ड रईस तुटन सापड़ा फैंटास्टिका सो और सूपर एन कतिका कुल ना मोदे सुनिटे आयर रेसीपी बट इत वो ना पड़े स्टैल ऐसीपी सो फालो पड़ोंग फालो पड़ूंगर फैंटास्टिक एन कतिका कुम द किचन ऑफ इदयम तोट्ट समयल उंगलुक्काग